ஒரு பிரேக்கிங் நியூஸ் பாரதிய நியூஸிலிருந்து வந்திருக்கு. என்ன பிரேக்கிங் நியூஸ் அப்படின்னா, மோக் டெஸ்ட் எப்போ நடத்துகிறாங்க, எப்படி நடத்துவாங்க, அது கண்டிப்பாக எழுதணுமா, எல்லாத்துடைய கேள்வி. நம்ம கமெண்ட் பாக்ஸில் ஒரு கேள்வி வந்திருக்குது, மோக் டெஸ்ட் வந்து எப்போ நடக்கும் ஒன்று, அடுத்தது அது கண்டிப்பாக எழுதணுமா, வாட் இஸ் தி மீனிங் ஆஃப் மோக் டெஸ்ட்னு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ அதெல்லாம் தான் இங்கே டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதை டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு மேலே நம்ம நானியடி யூடியூப் சேனலை பார்த்துக்கிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க, அப்படி ஆல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணுற டெய்லி உங்களுக்கு அப்டேட் வந்துக்கிட்டே இருக்கும். ரைட், இந்த மோக் டெஸ்ட் அப்படிங்கிறது என்ன, யூனிவர்சிட்டி ஆன்லைனில் எக்ஸாம் நடக்கும் பிப்ரவரி 1st ஆன்வேர்ட்ஸ், அது அதிலிருந்து பிப்ரவரி 2nd வீக் வரைக்கெல்லாம் போகும் அப்படின்னு இருக்காங்க. அப்போ அந்த ஆன்லைன் டெஸ்ட் எழுதும் பொழுது ஒரு ப்ராக்டிஸ் வேணும் இல்லையா, என்ன ப்ராக்டிஸு, நீங்கள் ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பீங்க போர்ட்டலில், ரெஜிஸ்டர் பண்ணலன்னா ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும், க்ளோஸ் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம், அது இப்போ செக் பண்ணிக்கங்க. ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்கன்னா நாளைக்கு காலையில், டுமாரோ, அதாவது நாளைக்கு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 29/1/2022 29/1/2022 சாட்டர்டே, சனிக்கிழமை காலையில் 9:30 மோக் டெஸ்ட் நடைபெறுவதாக சொல்லியிருக்காங்க. இது நீங்கள் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத டீட்டெயில்ஸை இங்கே நான் கொடுக்குறேன், தெளிவாக கேட்டுக்குங்க. இப்போது நீங்கள் வந்து போர்ட்டலில் என்ட்ரி பண்ணிட்டீங்க, நாளைக்கு மார்னிங் 9:30 or 9:15 9:30 அந்த போர்ட்டலில் போய் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா 9:30 அக்செப்ட் ஆகும்னு நினைக்கிறேன். அது பண்ணினதுக்கப்புறம் அந்த கொஷின் பேப்பர்லாம் இருக்குது, நீங்கள் மறுபடியும் ரெஜிஸ்டர் பண்ண வேண்டியது, ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்க. இப்போ நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ண லாகின் பண்ணணும். இப்போ உங்கள் இமெயில் ஐடி, உங்கள் பாஸ்வேர்டு, நான் சொன்ன மாதிரி ஆல்ரெடி டைரியில் நோட் பண்ணி வச்சுருப்பீங்க, யாருக்கும் தராதிங்க. அது வச்சுக்கிட்டு இப்போ நீங்கள் வந்து உங்கள் இன்சார்ஜ் கொடுங்க, ஸ்டாஃபுக்கு கொடுக்கணும். உங்கள் ஸ்டாஃபுக்கு உங்கள் இமெயில் ஐடி, உங்கள் பாஸ்வேர்டு கண்டிப்பாக தெரியணும். ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஆரம்பிச்சிருப்பாங்க, அதில் எல்லாம் வாங்கிடுவாங்க. நீங்கள் மற்ற ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுக்காதீங்க. அது என்ன ரீசன் அப்படிங்கிறது நாளைக்கு ஒரு வீடியோ போடுவோம். இப்போ அந்த மாதிரி வரும்பொழுது நீங்கள் ஒரு ப்ராக்டிஸ், மோக் டெஸ்ட்டுங்கிறது ஒரு ப்ராக்டிஸ், ஆன்லைன் எக்ஸாம் எழுத போகிறதுக்கு முன்பாக ஒரு ப்ராக்டிஸ் பண்ண போகிறீங்க, அவ்வளோதான். நீங்கள் கரெக்டாக அப்லோடு பண்ணுறீங்களா, கரெக்டாக டவுன்லோடு பண்ணுறீங்களா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்கு தான் அந்த மோக் டெஸ்ட். இப்போ நீங்கள் இது என்ன அப்படின்னா, ஏதாவது ஒரு கொஸ்டின் பேப்பர் உங்கள் சப்ஜெக்டே அதில் வருங்கிறது சொல்ல முடியாது. நீங்கள் அந்த போர்ட்டலில் போய் கொஸ்டின் பேப்பர் டவுன்லோடு கொடுத்தீங்கன்னா எனி கொஸ்டின் பேப்பர் வருவதற்கு வாய்ப்பு, எது வேணால் வரும். நீங்கள் ஒரு 1/2 பேஜ் எழுதலாம், இல்லை 2 பேஜ் எழுதலாம். 2 பேஜ் எழுதினத பிறகு, இல்லை ஒரு 1/2 பேஜ் எழுதினதுக்கப்புறம் அதை நீங்கள் ஃபோட்டோவை எடுத்து அதில் ஜேபெக்காக, அது ஐ மீன் PDF-ஆக கன்வெர்ட் பண்ணணும். அதுதான் இது ட்ரைனிங், திஸ் இஸ் ஜஸ்ட் ரிஹர்சல், ஓகேவா? அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், நாளைக்கு எழுதினாலும் எழுதலாம், இல்லை உங்கள் இஷ்டம். ஒன்று, இதுக்கு மார்க்கெல்லாம் கிடையாது, மோக் டெஸ்ட்டுக்கு மார்க்கெல்லாம் கவுண்ட் பண்ண மாட்டாங்க, மார்க் எதுவும் போட மாட்டாங்க, சும்மா ஜஸ்ட் உங்களுக்கு ப்ராக்டிஸ்க்கு வேண்டியதாக இது, ஓகேவா? அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், ஓப்பன் பண்ணி சும்மா ஒரு 1/2 பேஜோ இல்லை 1 பேஜோ 2 பேஜோ எழுதிட்டு அதை PDF-ஆக கன்வெர்ட் பண்ணணும். ரைட் சைடு டாப் கார்னரில் உங்கள் பேர், ரெஜிஸ்டர் நம்பர், நம்ம முன்னால் வீடியோ கொடுத்துருந்தோம் இல்லையா, அந்த வீடியோ பார்த்துக்குங்க. அதில் என்னென்ன கேட்டிருக்கோம் அதெல்லாம் எழுதி ஒரு PDF-ஆக கன்வெர்ட் பண்ணி PDF-க்கு ஃபைல் நேம் கொடுங்க, உங்கள் நேமு, உங்கள் ரெஜிஸ்டர் நம்பர், உங்கள் சப்ஜெக்ட் நேமு போட்டுட்டு நீங்கள் அதை வந்து PDF-ஆக அனுப்பணும். அது அப்லோடு போடணும், ஆன்சர் ஷீட்டை அப்லோடு போடணும். இது தாங்க, வேறு எதுவுமே இல்லை, ஒரு ட்ரைனிங் தான், ஓகே? அப்போ உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் எக்ஸாம் எழுதும் பொழுது, ஓகேவா? அதுதான், வேறு எதுவுமே கிடையாது. இந்த மோக் டெஸ்ட்டுங்கிறது அதுதான், மார்க்கெல்லாம் கிடையாது. மீண்டும் மீண்டும் சொல்கிறோம், இதுக்கு மார்க் கிடையாது, இது உங்களுக்கு ஒரு ப்ராக்டிஸ், நீங்கள் கரெக்டாக பண்ணுறீங்களாங்கிறத செக் பண்ணுறது. அது ஃபுல்லாகவே எழுதணுமா, 40 பேஜும் எழுதணுமா, அப்படிலாம் கிடையவே கிடையாது. 1 or 2 பேஜ் எழுதினா கூட போதும், ஓகே? ஏன்னா இது ரிப்பீட்டேஷன் நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறோம், வேண்டியதில்லைன்னு நினைக்கிறோம், புரிஞ்சுக்கங்க. ஏதாவது டவுட்னு நம்ம கமெண்ட் பாக்ஸில் வாங்க, நம்ம கமெண்ட் பாக்ஸில் உங்களுக்கு நான் டவுட்டு கிளியர் பண்ணுறேன். எகெயின் மறுபடியும் சொல்கிறோம், மோக் டெஸ்ட் எழுதணுமா அப்படின்னா அது உங்கள் இஷ்டம். எப்படி அப்படின்னா, இது ஒரு ட்ரைனிங், மோக் டெஸ்ட்டுங்கிறது ஒரு ட்ரைனிங், உங்களுக்கு ஒரு ட்ரைனிங் ஆகும். எக்ஸாம் டைமில் கரெக்டாக உங்கள் டவுன்லோட் பண்ணுறீங்களா, அப்லோடு பண்ணுறீங்களா, ஆன்சர் ஷீட் அப்லோடு பண்ணுறீங்களா அப்படிங்கிறதுக்கு வேண்டி தான். ஆனால் எந்த கொஸ்டின் பேப்பர் வேணாலும் மோக் டெஸ்ட்டில் கேட்பாங்க, நீங்கள் எது வேணால் எழுதலாம், ஓகேவா? 1 or 2 பேஜ் எழுதலாம், எழுதிட்டு உடனே நீங்கள் அது PDF-ஆக கன்வெர்ட் பண்ணி ஆன்சர் ஷீட்டில் அப்லோடு பண்ணிடுங்க. ஆனால் எது பண்ணாலும் அந்த குறிப்பிட்ட டைமுக்குள்ளே நீங்கள் பண்ணணும். இதுக்கு முன்னால் நம்ம 2 வீடியோ போட்டிருக்கோம், மொடாலிட்டிஸ்
அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அது இல்லாமல் போர்ட்டல் எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறங்கிறது வீடியோ போட்டிருக்கோம். அதை நீங்கள் தெளிவாக கவனிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, ஏதாவது டவுட் இருக்குதுன்னா கமெண்ட் பாக்ஸில் வாங்க, நம்ம உடனே உங்களுக்கு வந்து ரிப்ளை கொடுப்போம். இல்லைன்னா நீங்கள் கேட்கறதுக்கு தகுந்த மாதிரி ஒரு வீடியோவும் போடுவோம். ஓகே, ஆல் தி பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த அப்டேட்ல உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், நமஸ்தே. நானி ஈடியு, நானி ஈடியு.